ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிராமசபை கூட்டத்துக்கு அனைத்து துறை அலுவலர்களையும் அழைக்க வேண்டுமா? கிராம சபை கூட்டத்துக்கு அனைத்து துறை அலுவலர்களை அழைப்பதால் மாற்றங்கள் ஏற்படுமா? அனைத்து துறை அலுவலர்களை எப்படி அழைக்கலாம்? அவர்களுக்கான மாதிரி அவர்களை அழைப்பதற்கான மாதிரி மனுக்கள், உங்களுக்கான தெளிவான விளக்கங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய ஊராட்சியில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் லேர்ன் பண்ண விஷயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். முதல் கூட்டத்தில் எல்லா துறை அரசு அலுவலர்களையும் இன்வைட் பண்ணேன், அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதில் நான் டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, எல்லா அரசு அலுவலர்களும் வந்திருந்தாலும் அவங்களை நம்ம பொதுமக்கள், இந்த மக்கள் முன்னாடி பேச வைக்கிறதுக்கு முடியலை. ஒரு விஷயம், அவங்க பேசுகிறதையும் முதல்ல மக்கள் கவனித்தாங்க, டைம் ஆக கவனிக்கலை. ஸோ அவங்க மெனக்கெட்டு அவங்க அங்கேருந்து வந்தது வீணான டைமாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அனைத்து துறை அலுவலர்களையும் அழைக்க வேண்டுமா அப்படின்னா கட்டாயம் இல்லை. நம்முடைய கிராம ஊராட்சியில் முக்கியமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு 4-5 இல்லை ஒரு 7 அலுவலர்களை மட்டும் அழைத்தால் போதுமானது. 29 துறை 30 துறை அவ்வளோ துறையை நம்ம அழைப்பதனால் மாற்றங்கள் உருவாகாது. அனைத்து துறை அந்த அலுவலர்களை அழைப்பதால் மாற்றங்கள் உருவாகுமா? 2வது கேள்விக்கான பதில் வந்து, நம்ம ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அவங்க அதுக்கப்புறம் வந்து விசிட் பண்ணி அது தேவையா தேவையில்லையான்னு டிசிஷன் எடுத்துகிட்டு போகிறத விட, முன்கூட்டியே அவங்க நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம சொல்கிறத அன்றைக்கே ஸ்பாட்டில் விசிட் பண்ணிவிட்டு இது தேவை தேவையில்லை என அவங்க முடிவு எடுத்து சொல்லுவாங்க. ஸோ கால விரயம் வந்து நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அந்த துறை அலுவலர்கள் நம்முடைய கிராம ஊராட்சிக்கு வர்றதுனால ஒரு தீர்மானங்கள் நம்ம நிறைவேற்ற போகிறதுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாக அந்த திட்டங்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்த உடனே அவங்க பரிந்துரை பண்ணி அவங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பி அதுக்கான திட்ட மதிப்பீடு, அதுக்கான எல்லா தயாரித்து அனுப்பி அதுக்கான நிதிகளை பெறுவது கொஞ்சம் விரைவாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. துறை அலுவலர்களை எப்படி அழைக்கலாம்? அனைத்து துறை அலுவலர்களை உங்கள் தொகுதியில் அந்த முதலமைச்சர் முகவரி அந்த வெப்சைட்டில், முன்னாடி வந்து முதலமைச்சர் சிஎம்சியில் அந்த வெப்சைட்டில் வந்து சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொள்கிறதுக்கு மனுக்களாக பதிவு பண்ணிட்டு இருந்தோம். தற்போது முதலமைச்சர் முகவரி அந்த வெப்சைட்டில் நீங்கள் முக்கியமான எந்தெந்த அலுவலர்கள் கலந்து கொள்ள வேண்டுமோ அவங்களுக்கான ஒரு இன்விடேஷனாக என்ன பிரச்சனை இருக்குங்கிறது குறிப்பிட்டு அதில் வைங்க. இந்த துறையாளர்கள் கலந்து கொள்ளணும், எங்களை ஊரில் இந்த விஷயங்களை நாங்கள் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வச்சிங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தெளிவான உங்களுக்கான கிராம ஊராட்சியில் விளக்கங்களை கொடுப்பாங்க. இல்லை வருகின்ற இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வந்து மண்டே பெட்டிஷனாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கும்போதும் அந்த தெளிவாக கொடுங்க, பொருள் இது, இது குறித்து நாங்கள் விவாதிக்கணும், இந்த துறையில் வந்து 3வது தேதி எங்களுடைய கிராம ஊராட்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மக்கள் கேள்வி கேட்டாலும் அவங்களால தெளிவான பதில்கள் கொடுக்க இயலும். எனக்கு மனுக்களை அனுப்ப தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே மாடல் மனுக்களை போஸ்ட் பண்ணுறேன். கிராம ஊராட்சி அந்த கிராம சபைக்கு முன்னாடி எதுவும் செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக கள ஆய்வு பண்ணுங்கள். உங்களோட கிராம ஊராட்சியில் எல்லா தெருக்களையும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு அப்படி ஒவ்வொரு பகுதியிலேருந்து இந்த பக்கம் அந்த பகுதியிலேருந்து இந்த பக்கம் எல்லா தெருக்களையும் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதில் தெரு விளக்கு எத்தனை தேவைப்படுது, எத்தனை வீடுகளுக்கு நல்லி தேவைப்படுது, எத்தனை இடத்துல எதுவும் ரோடு டேமேஜாக இருக்கா,
சாக்கடை போகிறதுக்கு இடைஞ்சல் இருக்கா, இல்லை அதில் என்ன மாதிரி தேவைகள் பொதுமக்கள் நீங்கள் விசிட் பண்ணும்போது சொல்கிறாங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணி அன்றைய கிராம சபை கூட்டத்தில் விவாதிங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி. அதை சார்ட் அவுட் நீங்கள் பண்ணிட்டாலே, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே, அந்த துறை அலுவலர்களை மட்டும் அழைத்தால் போதுமானது. சும்மா எல்லாரையும் அழைச்சி அவங்கள பேச விடாமல் அவங்க வந்து சும்மா உட்காந்துட்டு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அவங்க இன்னொரு கிராமத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த கிராமத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த 4 பாயிண்ட்டு பின்பற்றி உங்களுடைய கிராம சபையை அதிக மக்களை கலந்து கொள்ள செய்து உங்களுடைய கிராமத்தை வளர்ச்சியடைந்த கிராமமாக மாற்ற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மாடல் மனுக்களை விரைவாக பெறுகிறேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.